ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளாகு. நம்ம சேனல் இது வரைக்கும் பிளாக் வீடியோவே போட்டது கிடையாது. என்னோட முதல் பிளாகு எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஏஇ ரெசிடென்சியாக இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு ஆஃபரு. புர்ஜ் கலிஃபா டாப் வரைக்கும் போகிறதுக்கு ஏஇடி 65 மட்டும்தான். நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதில் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிளம்புறதுக்கு முதல்ல மெட்ரோ பிடிப்போம். மெட்ரோ பிடிச்சி புர்ஜ் கலிஃபா ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நம்ம புர்ஜ் கலிஃபா போகலாம். மெட்ரோ விட்டு இறங்கினோடனே நம்ம நேராக துபாய் மால் தான் போகிறோம். துபாய் மால் போய் தான் நம்ம புர்ஜ் கலிஃபா போகணும். ஸோ மெட்ரோ விட்டு நம்ம இறங்கி இப்போ நம்ம அந்த பிரிட்ஜில் நடந்துக்கிட்டு இருக்கோம். துபாய் மால் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். இந்த பிரிட்ஜ்லேயே நம்ம கிராஸ் பண்ணியே நம்ம போகலாம். வாங்க போயிட்டுருக்கலாம். துபாய் மாலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம புர்ஜ் கலிஃபாவுக்கு எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து புர்ஜ் கலிஃபான்னு நேவிகேஷனே போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போகலாம். போய் அங்கே நம்ம புர்ஜ் கலிஃபா டாப்புக்கு போகிறதுக்கான இங்கே டிக்கெட் கவுண்டர்கிட்ட நம்ம போய் நின்று பார்க்கலாம். ஃபேஷன் அவனியூ லிஃப்ட் கிட்டே வந்தாச்சு. அந்த லிஃப்ட்லேயே போட்டிருக்கு புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ளோர் கிளிக் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. புர்ஜ் கலிஃபாவோட டிக்கெட் கவுண்டர் கிட்ட நம்ம வந்தாச்சு. அப்போ செம க்யூ நிற்கிதுங்க, சரியான க்யூ நிற்கிது. இந்த க்யூவில் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தான் ஆகும். சரியான க்யூ நிற்கிது. எனக்கு இங்கேருந்து டிக்கெட் கவுண்டரே தெரியல. க்யூ மட்டும் போய்கிட்டே இருக்குது. நம்மளும் போய் கடைசியில் இந்த க்யூவை வேறு ஆள் வரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமான க்யூ. ஓப்பா, சரி இந்த க்யூவை கிராஸ் பண்ணி நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரியாக 1 மணி நேரம் கழித்து நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்டே வந்தாச்சு. இங்கே தான் நம்மளோட புக் பண்ண டிக்கெட்டையும் நம்மளோட எமிரேட் சீடையும் காமிச்சோம்னாக்கா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிக்கெட் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம டிக்கெட் பாஸ் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமா இங்கே ஒரு க்யூ நிற்கிது. ஸோ இந்த க்யூவை கிராஸ் பண்ணி நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். Thank you.
125 and 77 seconds. From 125, take the stairs, you go to level 124. From 124, take the stairs, you go to level 125. No time limit, any time you can go down. You're open until midnight, 12 o'clock. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லி முடித்தாங்க. 77 seconds நம்ம போய் ரீச் ஆகுவோம். 125 floor நம்ம வந்து 75 seconds போய் ரீச் ஆகுவோம். ஆல்மோஸ்ட் அது ஒரு 800 meters கிட்டே வரும். அவ்வளோ ஸ்பீடான ஒரு லிஃப்ட்டு, வெளிலே ரொம்ப ஸ்பீடான ஒரு லிஃப்ட் இது, புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிற ஒரு லிஃப்ட்டு. 125 floor போகிறதுக்கு உங்களுக்கு வெறும் 77 seconds தான் எடுத்துக்குதுன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு லிஃப்ட்டு, ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிஃப்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ எப்படி இருக்கும், இந்த ஷேக்கிங்ஸ்லாம் இருக்குமா இல்லை என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல. வாவ், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, சூப்பருங்க. ஸ்கூலில் ஸ்க்ரீன் பிளக்கு, வாவ். அதுக்குள்ளே 146 meters வந்தாச்சு. லிஃப்ட் எடுத்ததே தெரியல, ஒன்றும் தெரியல. லைட்டாக காது மட்டும் தான் அடைக்குது, மற்றபடி ஒரு எதுவும் தெரியல. ஓ சூப்பருங்க, செம்மண்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரியான லிஃப்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு டிஸ்பிளே கொண்ட ஒரு லிஃப்ட்டு, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. ஒரு 67 62 60, ரொம்ப காது அடைச்சி அடைச்சி தான் வருது. ஒன்றும் மற்றபடி வேறு எதுவும் தெரியல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம. சூப்பராக இருங்க லிஃப்ட்டு, சரியான லிஃப்ட்டு. லைஃப்பில் ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். Thank you.